தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வளம் வர்ற சீனு ராமசாமி கூடல் நகர் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அதை தொடர்ந்து அவர் இயக்குன தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படம் மூலமாக தான் நடிகர் விஜய் சேதுபதியை தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகம் பண்ணி வச்சாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தேசிய விருதையும் வென்றிருக்கு. தொடர்ந்து சீனு ராமசாமி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன தர்மதுரை, கண்ணே கலைமானேன்னு எல்லா திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இப்போ ஜிவி பிரகாஷை வச்சு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்று சீனு ராமசாமி இயக்கிட்டிருக்காரு. இந்நிலையில் இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன நீர்பறவை படம் பற்றின தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. மாறுபட்ட கதைக்களத்தில் உருவாகி இருந்த நீர்பறவை படத்தில் விஷ்ணு விஷாலும் சுனைனாவும் நடிச்சிருப்பாங்க. குடிக்கு அடிமையான ஒரு இளைஞன் அதில் இருந்து எப்படி மீண்டு வர்றான், அவனோட காதல் கை கூடிச்சான்னு பல பரிமாணத்தில் இந்த படத்தை உருவாக்கி இருந்தார். இதில் நடிகர் விஷ்ணு விஷால் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருப்பார். இயக்குனர் சீனு ராமசாமி நீர்பறவை படத்தோட கதையை எழுதினதுமே முதல்ல இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க நடிகர் விமலை தான் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் நடிகர் விமல் வேற ஒரு படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்ததால் இந்த படத்தில் அவரால் நடிக்க முடியாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நடிகர் விஷ்ணு விஷாலை இந்த படத்துக்கு தேர்வு பண்ணி இருக்காரு.